பிக் பாஸ் சீசன் 4 டே 65 உடைய தேர்ட் ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் ஆரி, ஜித்தன், ரமேஷ் அண்ட் நிஷா மூணு பேருக்கும் இடையில போகிற கான்வர்சேஷன் தான் காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் ஒரு டீம் ரோபோவாகவும் இன்னொரு டீம் மனிதர்களாகவும் நடிக்கிறத காமிச்சிருந்தாங்க. அதனால அர்ச்சனாக்கு ஏதோ ப்ராப்ளம், அர்ச்சனா ஷவுட் பண்ணதை செகண்ட் ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ தேர்ட் ப்ரோமோவில் நம்ம நிஷா செம்ம டென்ஷனாக ஆரி கிட்ட செம்மையாக ஃபைட் போடுறாங்க. ஸோ என்ன ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோவை எவ்வளோ நேரம் நீங்கள் செய்வீங்க, நானும் பார்த்துட்டே இருக்க, உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்மளோட ஆரி கிட்ட கேக்குறாங்க. ஆரியும் அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு, ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு பேர் வச்சது நீங்க தானே அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. ஆரி ஆமா நான் தான் வச்சேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. சோ எவ்வளவு நேரம் அதே திருப்பி திருப்பி பேசுவீங்க, நீங்க ஏன் அப்படி பேர் வச்சீங்க அப்படின்னு நிஷா கேக்குறாங்க. உடனே நம்ம ஆரி, அவர் எந்த வேலையும் செய்யல, அதனால தான் நான் அப்படி பேர் வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீங்க வந்து பாத்தீங்களா, அவர் எந்த வேலையும் செய்யலன்றது உங்களுக்கு முதல்ல எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம நிஷா வந்து கேக்குறாங்க. உடனே நம்ம ஆரி, பாருங்க உங்களை பத்தி பேசினா அவங்களுக்கே கோவம் வருது அப்படின்னு ஜித்தன் ரமேஷ் கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு ஸ்டாச்சுல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி சண்டை போடுற மாதிரி தான் தோணுது. பட் இன்னொரு பக்கம் நம்ம நிஷா வந்துட்டு இதை பத்தி போய் பேசுறத பார்த்தா, ஒருவேளை நம்ம ஆரி ஜித்தன் ரமேஷ் கிட்ட போய் நிஷா பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இதை கேட்ட நிஷாவுக்கு கோபம் வந்திருக்கலாம். ஸோ எதா இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ பிரச்சனைகள் போகும்போது நம்ம ஜித்தன் ரமேஷ் அப்படியே சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருக்காரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம. ஸோ அதுவும் தான் எனக்கு லைட்டா கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது வேணும்னே இவங்க பிளான் பண்ணி பண்றாங்களோ அப்படின்னு. ஏன்னா நிஷா இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்களில் பேசவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அனிதா அன்றைக்கி பிக்பாஸ் கமல் சார் ஷோவில் இவங்கெல்லாம் மிச்சர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னபோது கூட நிஷா செம டென்ஷன் ஆகி அனிதாவை கத்தி விட்டாங்க. அதாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது ஒன்று இது கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும், இல்லை உண்மையாகவே நிஷாக்கும் ஆரிக்கும் சண்டை வந்தபடி இருக்கணும். இந்த வாட்டி வெளியேற போகிறது சோம், நிஷா இல்லை ஜித்தன் ரமேஷ், மூணு பேரில் யாராவது ஒருத்தங்களாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ரொமோவோட எண்டிங்கில் என்னங்க இவங்க வந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் நிறுத்தன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஜித்தன் ரமேஷ் கிட்ட ஆரி சொல்கிறாரு. அத்தோட அந்த ப்ரொமோவானது முடியுது. நடுவில் நம்ம நிஷா கேட்குறாங்க, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க, யார் என்னென்ன வேலை செய்யலன்னு பார்க்குறதா உங்கள் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்மளுடைய ஆரி, ஆமாம் அதான் வேலை, அதுக்கு தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் பிக் பாஸ் இருக்காரு, இவ்வளோ கேமரா இருக்கு, நீங்கள் அந்த வேலையை பார்க்க தேவையில்ல அப்படின்னு செமையாக திட்டி விடுறாங்க நிஷா. இந்த ஒரு பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி இந்த லவ் பெட் டீம் ஆரி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாருங்கிறத நோட் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காரு அப்படிங்கிற கான்வர்சேஷனை லாஸ்ட் வீக் தான் மேக் பண்ணாங்க. அதனால நிஷா இப்போ ஆரியை வச்சு செய்யலாம், இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஸோ ஃபைன், வாட் எவர், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி எவிக்ஷனில் யார் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன ஓடுது, இந்த ப்ரோமோ பற்றி உங்கள் மைண்டில் என்ன தாட் ப்ராசஸ் ஓடுது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, சிவானியை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு அசீம்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்துச்சு, நடுவில் அவர் பிக்பாஸை விட்டு விலகிட்டதாகவும் சில நியூஸஸ் வந்தது, திருப்பி அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாருன்னு சில நியூஸஸ் வந்தது. பட் எதுவுமே ஒரு முடிவுக்கு வரலையேப்பா, பிக்பாஸ் ஷோவே முடிய போகுது, ஆனால் அசீம் வீட்டுக்குள்ளே போகிறாரா இல்லையாங்கிற ஒரு கன்க்ளூஷன் தெரியாமல் எல்லாரும் குழம்பி போய் இருக்கிறாங்களேப்பா அப்படிங்கிற தாட் நமக்கு கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணவும்.